ஸோ ஹேக் கேஸ் வெல்கம் டு ஃபில்மி பாய் நீங்கள் நம்ம ஸ்கேம் நைன்டீன் நைன்டி டூ ஓட எபிசோட் ஃபைவை பற்றி பார்ப்போம் அண்ட் இது நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து பார்க்கலாம் உங்களுக்கு எதுவுமே புரியாது அதனால் ஐ பட்டில் பிளேலிஸ்ட் தரேன் அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் அதை பார்த்துட்டு வந்து இதை கண்டினியூ பண்ணுங்க அண்ட் வீடியோவில் பொறுத்த முன்னாடி நீங்கள் இன்னும் சேனலில் சஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது ரொம்ப சூப்பரான சீரிஸ் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த எபிசோட் நைன்டீன் நைன்டி டூ மார்ச் ஒன்லேருந்து ஆரம்பிக்குது அண்ட் அர்ஷத் மேத்தாவோட ஆபீஸ்ல இருக்கிற அக்கவுண்ட் ஃபுல்லாக இன்கம் டேக்ஸ் சீல் பண்ணிடுறாங்க பட் அவரோட கம்பெனிக்கு தூர்தர்ஷன்லேருந்து இருந்து இன்டர்வியூ எடுக்க வராங்க இந்த வருஷத்தோட பட்ஜெட்டை பத்தி நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க அப்படின்னு கேக்குறாங்க அவர சொல்லிட்டே இருக்காரு பட் நடுவியா அவங்க என்ன கேக்குறாங்கன்னா உங்களோட ஆபீஸோட ஃபுல்லாக மூடிட்டாங்களே நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேக்குறாங்க தான் அர்ஷத் இந்த சீரிஸ்ல இருக்கிற ஒன் ஆஃப் தி ஐகானிக் டைலாக் சொல்றாரு நான் சிகரெட் பிடிக்க மாட்டேன் ஆனா என்னோட பேக்கெட்டில் எப்பயுமே லைட்டர் வச்சிட்டு இருப்பேன் என்ன கொல்த்தி போடணும்ல அப்படின்னு சொல்றாரு அண்ட் அங்க கட் பண்ணா நமக்கு ஆர்பிஐயோட சீஃபை கட்டுறாங்க அவரும் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் ஒரு கமிட்டிக்கு வந்திருக்காரு வந்து இங்கே பேங்க் செக்யூரிட்டிஸில் எக்ஸ்சேஞ்ச் பண்றதுல நிறைய இரகுலார்டிஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாரு பட் அங்கே இருக்கிறவங்களும் என்ன சொல்றாருன்னா நீங்கள் சொல்றது எல்லாமே புரியுது சார் ஆனால் இதெல்லாம் பண்ணுறது ஒரே ஒரு நபர் தான் ஹர்ஷத் மேத்தா தந்தால் எல்லாருக்குமே தெரியுமே அப்படின்னு சொல்றாங்க அண்ட் அவர் ஃப்ளைட்ல ரிட்டன் கிளம்பும் போது யூடிஐயோட சீஃப் ஒரு எபிசோட்ல நம்ம பார்த்துருப்போம் அதாவது ஹர்ஷத்துக்கு ஹெல்ப் ஆனால் நம்ம ரிஜெக்ட் பண்ணி அனுப்பியிருப்பார்ல அவர்தான் ஃப்ளைட்டில் மீட் பண்ணுறாரு அதான் இர்ரெகுலாரிட்டிஸ் இருக்குன்னு தெரியும்ல அப்புறம் எதுக்கு ரிசர்வ் பேங்க் இதெல்லாம் மூக்க நுழைக்குது அப்படின்னு கேட்குறாரு இவ்வளோ நாள் கண்டுக்காமல் இருந்துட்டோம் இதுக்கப்புறமா அது கண்டுக்கணும்ல அப்படின்னு ரிசர்வ் பேங்கோட சீஃபும் சொல்கிறாரு நங்க கட் பண்ணோன்னா நமக்கு ஒரு பார்ட்டியை கட்டுறாங்க அதில் சிட்டி பேங்கோட சீஃப் அந்த அதோட புரோக்கர் அஜய் கேடியாலாம் கலந்துட்டு இருக்காங்க அண்ட் பேர்ஸும் இருக்காங்க அவங்க எல்லாருமே அர்ஷத பற்றி தான் மும்முரமாக பேசிகிட்டு இருக்காங்க அண்ட் அப்போ தான் இன்னொருத்தர் ஜாயின் ஆகிறாரு என்ன எல்லாருமே அர்ஷத பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க கொஞ்ச நாள் அவன் ஆட்டோலாம் க்ளோஸ் ஆகிடும் அதான் ரிசர்வ் பேங்க் அவனுக்கு செக் வச்சுட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு அண்ட் பேர்ஸும் ரொம்ப பயப்படுறாங்க இப்படியே போயிட்டு என்னங்களால ஷேர் மார்க்கெட்ல சர்வை பண்ணவே முடியாது சார் அப்படி சொல்றாங்க அவரோ என்ன சொல்றேன்னா ரிசர்வ் bankோட Chief Committee அட்டெண்ட் பண்ணதிலிருந்து ரெண்டு நாள்ல நானூறு பாயிண்ட் ஷேர் மார்க்கெட்ல குறைஞ்சிருக்கு அப்படி சொல்றறாங்க ஆனா இதெல்லாம் போதாது நீங்களே RBI யோட போய் பாருங்க அப்படின்னு சொல்றாங்க அண்ட் அவரும் பாக்க வாரார RBI யோட Chief-ஆ அந்த நபர்கிட்ட என்ன சொல்றாரன்னா ஹர்ஷத்துக்கு எப்படி இவ்ளோ பணலாம் ஃபண்ட்ஸ் ஆ கிடைக்குது இதெல்லாம் எங்க இருந்து வருது அப்படின்னு கேக்குறாரு அண்ட் அந்த நபரோ எனக்கு சரியா தெரியல சார் ஆனா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அவரோட வீட்ல இன்கம் tax நடந்தது அந்த ஆபீசर्स கிட்ட விசாரிச்சா உங்களுக்கு எதனா கிடைக்கும்

அவர் சொன்ன மாதிரி கோடிக்கணக்கான போனால் அசால்ட்டா டிரான்சாக்ட் ஆகிட்டே இருந்திருக்கு சோ அவர் இந்த விஷயத்தை பத்தி எஸ்பிஐயோட சேர்மன் கிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லிடுறாரு அண்ட் அர்ஷத் இன்வெஸ்ட் பண்ணார்ல அந்த கம்பெனியோட ஓனரா அர்ஷத் கிட்ட பேசுறாரு ப்ராஃபிட் ரொம்ப வந்துட்டே இருக்கு சார் அப்படின்னு சொல்றாரு ப்ராஃபிட் வந்தா சந்தோஷப்படுவான் நஷ்டம் வந்தாதான் கவலை பண்ணோம் அப்படின்னு அர்ஷதோ சொல்றாரு அண்ட் அதுக்கப்புறம் அர்ஷதுக்கு ஐநூறு கோடி ரூபாய் செக் கொடுத்தார்ல அந்த எஸ்பிஐ ஆஃபிசரோ கால் பண்றாரு ஆர்பிஐ ஆஃபீஸர்லாம் ரொம்ப நோண்ட ஆரம்பிச்சிட்டாங்க நீங்க சீக்கிரமா பிஆர் இல்ல எஸ் அந்த ஐநூறு கோடி ரூபாய்க்கு கொடுங்க சார் இல்லன்னா என்னோட வேலையே போயிடும் நான் ரொம்ப மாட்டிப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு அண்ட் அர்ஷதான் அவர் கூப்பிட்டு வச்சு பேசுறாரு அவரும்ஸ்க்கான பி ஆர் கேட்டுட்டே இருக்காரு ஷேர் மார்க்கெட்டே ஸ்ட்ரைக்ல இருக்கு இதுல நீ காசே எடுக்க முடியாது நீ கஷ்டப்பட்டு காசு எடுத்து ப்ராஃபிட்டே பண்ண முடியாது நம்ம மிகப்பெரிய நஷ்டத்தை பண்ணுவோம் அப்படின்னு அண்ட் தான் அந்த ஆஃபீஸர் கிட்ட என்ன சொல்றேன்னா நான் உங்களுக்கு முன்னாடி கொடுக்க வேண்டிய நூத்தி எழுபது கோடிக்கான பிஆர் கொடுக்குறேன் பட் நீங்க நான் இப்போ வாங்கின ஐநூறு கோடி ரூபாய்க்கான ரெஜிஸ்டர் தூக்கிடுங்க அதாவது அந்த ஐநூறு கோடி ரூபாய் எங்க போச்சுன்னு தெரியக்கூடாதுன்ற மாதிரி சொல்லிடுறாரு அண்ட் உங்க பயனுக்கு மொட்டை போட பயணி போறேன்னு சொன்னீங்களே லீவ் கிடைச்சிதா அப்படின்னு கேட்கறாரு அவரு ஆ கிடைச்சிடுச்சி சார் அப்படின்னு சொல்கிறாரு சரி நீங்கள் ஃப்ளைட்டில் போயிட்டு வாங்க அப்படின்னு ஃப்ளைட் டிக்கெட் போட்டு கொடுக்கறாரு அதுக்காக இந்த எஸ்பிஐ ஆஃபீஸர் என்ன பண்ணுறாருன்னா பிடிஓ வந்து அந்த ஐநூறு கோடி ரூபாய்க்கான ரெஜிஸ்டரை மாற்றி எழுதிட்டு போயிடுறாரு அண்ட் அர்ஷதோட தம்பியும் அவருக்கு ரொம்பவே அட்வைஸ் பண்றாரு இவ்வளோ பணம் நமக்கு எதுக்கு அந்த பணத்தை சீக்கிரமாக திரும்ப கொடுத்துருங்க ஷேர் மார்க்கெட் வேற இப்போ ஸ்ட்ரைட்டில் இருக்கு தேவலாத தலைமையில இழுத்து விட்டுக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாரு அண்ட் அர்ஷதோ சரின்னு அந்த ஆர்பிஐ ஆஃபீஸர்கிட்டே போய் பேசுகிறாரு எனக்கு வெறும் ரெண்டு ஹவர் டைம் கொடுங்க சார் நான் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு பட் அந்த ஆர்பிஐ ஆஃபீஸரும் அர்ஷதை சுத்தமாக அவாய்ட் பண்ணிடுறாரு எனக்கு டைம் இல்லை நான் வெளியே போனேன் அப்படின்னு சொல்லிடுறாரு அண்ட் அதுக்கப்புறம் தான் எஸ்பிஐக்கே தெரிய வருது பிடிஓலேருந்து அவங்களோட ஐநூறு கோடி ரூபாய் காணும் அப்படின்னு டோட்டலா அந்த ஐநூறு கோடி ரூபாய்க்கான செக்யூரிட்டிஸும் இல்ல பிஆரும் இல்ல எஸ் இல்லை அது இல்ல எப்படி ஒரு மிஸ்டேக்ல ஐநூறு கோடி ரூபாய் காணா போவோம் அப்படின்னு அவங்க திரும்ப செக் பண்ணி பார்க்குறாங்க பார்த்தா அந்த நம்பர்ஸ் மேல ஓவர் ரைட் பண்ணி வச்சிருக்காங்க சோ யாரோ இதை மாற்றிருக்காங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க சரி இந்த ஐநூறு கோடி ரூபாய் ஹேண்டில் பண்ணது யாரோ அந்த ஆஃபீஸர் தானே அவரோட கேபின் போய் பாருங்க அப்படின்னு சொல்றாரு அவர் பழனி போயிருக்காருன்னு மற்றவங்களும் சொல்றாங்க அவர் எங்க போயிருந்தாலும் பரவாயில்ல அவரோட கேபினை செக் பண்ணி பாருங்க இதுக்கான பிஆர் கிடைச்சா ஆகணும் அப்படின்னு சொல்றாரு அண்ட் தேடி பார்த்தா கிடைக்கல அவங்களோட ஐயர் ஆபீசர் சொல்கிறாங்க சொல்றாங்க அவரும் என்ன சொல்றேன்னா அந்த ஆள் எங்கே போயிருந்தாலும் பரவாயில்ல முதல்ல பழனிக்கு போய் அந்த ஐநூறு கோடி ரூபாய் என்ன ஆச்சுன்னா அந்த ஆளு பிடிச்சி கேளுங்க அப்படின்னு சொல்றாங்க அண்ட் பழனி போய் அந்த எஸ்பிஐ ஆஃபிசரும் பிடிக்கிறாங்க அந்த ஐநூறு கோடி ரூபாய்க்கான பிஆர் இல்ல எஸ்ஜிஎல் உங்ககிட்ட இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க அவரும் அந்த ஐநூறு கோடி ரூபாய்க்கான எஸ்ஜிஎல் என்கிட்ட இருக்கு சார் அப்படின்னு சொல்லிடுறாரு உடனே அவர் ஃபிளைட் ஏத்தி இங்க கூட்டிட்டு வராங்க அண்ட் எஸ்பிஐயோட சீஃ வச்சு கேட்க வைக்கிறாங்க அவரும் கேட்கும் போது இவர் என்ன சொல்றா என் கிட்ட எஸ் இல்ல சார் பி தான் இருக்கு அப்படின்னு சொல்றாரு சரி பி ஆர் அது எங்க அப்படின்னு கேக்குறாங்க பி ஆர் இல்ல சார் அப்படின்னு சொல்றாரு ஏன்டா இப்பதானே பி ஆர் இருக்குன்ற எதுக்குடா மாத்தி மாத்தி பேசுற அப்படின்னு கேக்குறாரு இல்ல சார் பி ஆர் இருக்கு ஆனா அது என் இல்ல அர்ஷத் மேத்தா கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்றாரு சோ இந்த எஸ்பிஐ ஆபிசர் இந்த சீஃப் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா எஸ்பிஐயோட சேர்மனைய பாக்க வராங்க கிட்ட இந்த கதையெல்லாம் சொல்றாங்க நீங்கதான் சார் அர்ஷத் மேத்தா கிட்ட பேசி வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அவர் என்ன சொல்றாங்கன்னா யார் இந்த அர்ஷத் மேத்தா இந்த பினான்ஸ் மினிஸ்டர் மினிஸ்டர்கிட்டே டேரக்டாக லிங்க் வச்சுட்டு நான் அந்த மாதிரி பெரிய பெரிய ஆளுங்க ஆளுங்கிட்ட டீலிங் பண்ணுறவன் இவன் எவனோ இவன் இவங்கிட்ட போய் என்ன பேச சொல்கிறீங்களே ஒழுங்காக அந்த ஆள் கிட்ட பேசி ஐநூறு கோடி ரூபாய் வாங்குற வழியை பாருங்க அப்படின்னு சொல்கிறாரு அண்ட் அர்ஷதம் எஸ்பிஐ வந்து அந்த சீஃபை மீட் பண்ண வர்றாரு அவரும் ரொம்ப ரூடாக நடந்துக்கிறாரு அர்ஷதம் நான் ரொம்ப நம்பிக்கையான ஆள் ஆச்சு சார் இதுவரை வாங்கின காசு எல்லாத்தையுமே திருப்பி கொடுத்துருக்கல இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு சார் நம்பிக்கையை வச்சு என்ன சார் பண்ண முடியும் நீங்கள் தர வேண்டியது ஐநூறு கோடி சார் அப்படின்னு இவரும் சொல்கிறாரு சரி சார் எனக்கு ஒரு வாரம் டைம் கொடுங்க நான் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய காசு எல்லாத்தையுமே கொடுத்துட்றேன் அப்படின்னு அர்ஷதோ சொல்லிடுறாரு அண்ட் இந்த விஷயம்லாம் அந்த சிட்டி பேங்க்கோட சீஃபுக்கோ அண்ட் அதோட ப்ரோக்கர் அஜய் கேடியாக்கோ தெரிய வருது ஐநூறு கோடி ரூபாய் பெரிய அமௌண்ட்டை ஆச்சு அவன் யார்கிட்ட வாங்கி கொடுப்பான் அப்படின்னு கேட்குறாங்க அண்ட் அந்த சிட்டி பேங்க் சீஃப் என்ன சொல்கிறேன்னா ஐநூறு கோடி ரூபாய் அவனுக்கு யார் கொடுப்பான் அவங்ககிட்ட இருக்கிற ஷேர்ஸ் எல்லாம் நம்மக்கிட்ட விற்று தான் வாங்குவான் பாரு அப்படின்னு சொல்கிறாரு நம்மளை தேடி கண்டிப்பாக வருவான் அப்போ நம்ம அவனை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு அண்ட் அர்ஷத்துக்கு டைம் கொடுத்த ஒரு வாரமும் முடிஞ்சிடும் அண்ட் இந்த எஸ்பிஐ சேர்மனும் கேட்பாரு கொடுத்த ஒரு வாரம் முடிஞ்சதே அவன் இன்னும் தரலையா அவன் மேலே உருவாங்க ஆக்ஷன் எடுங்க அப்படின்னு சொல்கிறாரு அண்ட் அர்ஷத் கூட இருக்கிற ஹர்ஷதோட தம்பிக்கும் பிரணவ் பாய்க்குமே என்ன பண்ணுறதுன்னு புரியல இப்போ ஷேர் மார்க்கெட் ஸ்ட்ரைக்கில் இருக்கிறதுனால நம்ம இருக்கிற ஹோல்டிங்ஸ் எல்லாத்தையுமே சிட்டி பேங்க் வித்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க பட் அர்ஷதும் அவன் நமக்கு ஹெல்ப் பண்ணுவான்னு நினைக்கிறேன் அவன் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்கிறாரு அண்ட் அதுக்கப்புறம் தான் ஹர்ஷதுக்கு டெல்லியிலேருந்து மிகப்பெரிய சாமியார் கால் பண்ணுறாரு அர்ஷதும் இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறாரு அவர் என்ன சொல்கிறாருன்னா நான் சொல்கிற பேங்க்கு போய் நான் ஹெல்ப் பண்ண சொன்னேன் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாரு பட் இப்போ அந்த பேங்கோட சீஃபாக யார் இருக்காருன்னா யூடிஐயோட சீஃப் தான் இருக்காரு அவர் எனக்கு ஹெல்ப் பண்ணுவார்ன்னு நம்பிக்கையே இல்லை சாமியா அப்படின்னு ஹர்ஷதா சொல்கிறாரு நான் சொல்கிறல நீங்கள் போய் ஹெல்ப் கேளுங்கன்னு அந்த சாமியாரோ சொல்கிறாரு அண்ட் ஹர்ஷதான் அந்த யூடிஐ சீஃப் கிட்டே போய் ஹெல்ப் கேட்குறாரு அவரும் அவாய்ட் பண்ண செய்கிறாரு பட் அதுக்கப்புறம் தான் அந்த சாமியாரோட பேர் சொல்றாரு இல்லை அதுக்கப்புறம் அவரும் ஹெல்ப் பண்றாரு அர்ஷதும் எஸ்பிஐக்கு கொடுக்க வேண்டிய பணம் எல்லாத்தையுமே கொடுத்துட்றாரு இப்போ மீதி ஆறு கோடி மட்டும் தான் கொடுக்கணும்னு இருக்கு நான் தான் சொன்னல சார் நான் வாங்கின பணத்தை நானே கொடுத்துருவேன் சார் அப்படின்னு ஹர்ஷதம் சொல்றாரு அண்ட் சிட்டி பேங்க் சீஃபும் அதோட புரோக்கர் எல்லாருமே உட்காந்து பேசுறாங்க ஐநூறு கோடி ரூபாய் ஹர்ஷத் யார்கிட்ட இருந்தோ வாங்கியிருக்கேன் இது எப்படி நம்ம யாருக்குமே தெரியாம இருக்கு வெளியே கொஞ்சம் கூட நியூஸே லீக் ஆகலையா அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க அண்ட் அர்ஷதம் வாங்கின காசை திரும்ப கொடுக்கறதுனால எஸ்பிஐயும் இதை கண்டுக்காம விட்டுடுறாங்க பட் இது மிகப்பெரிய ஸ்கேம் இது வெளியே தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க பட் இது நம்ம யார் மூலமா வெளியே தெரிய வைக்கிறது ஆல்ரெடி சுச்சிதா தலால் டைம்ஸ் ஆஃப் இந்தியால இதை பத்தி நியூஸ் போட்டு தான் இருக்கா சோ அவகிட்ட இந்த விஷயத்த சொல்லலாம் யாரை வச்சு சொல்ல வைக்கிறதுன்னு தான் இவங்களோட பிளானே அதுக்கு அவங்க சூஸ் பண்ற ஆள் தான் டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஆஃபீஸுக்கு ஃபர்ஸ்ட் எபிசோட்ல வந்து சொன்னார்ல இந்த விஷயத்தலாம் அவர் கால் பண்ணி சொல்கிறாங்க அண்ட் அத்தோடு இந்த எபிசோட் முடியுது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்ஸ் இஃப் லைக் திஸ் வீடியோ ப்ளீஸ் டூ லெக்ச்சர் ஆன் சப்ஸ்கிரைடு மை சேனல் அண்ட் இந்த மாதிரி சீரிஸ் மூவிஸ் எதுனா நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினச்சேன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ ஃபேமிலிக்கோ ஷேர் பண்ணுங்க பாய்